அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பற்றின சில உண்மைகள். இது வந்து சீனர்கள் பின்பற்றக்கூடிய சில முறைகளை வந்து சொல்கிறோம். நம்முடைய முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி நம்ம வீட்டில் ஓடக்கூடிய அந்த உயிர் சக்தியை மாற்றக்கூடிய அந்த திசை திருப்பக்கூடிய ஆற்றல் இருக்குன்றது வந்து சீனர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஹாலில் எங்கே நீங்கள் அந்த கண்ணாடி மாட்டிருக்கீங்க, எங்கே மாட்டக்கூடாது அப்படின்றது கூட அவங்க சொல்கிறாங்க. நம்ம பொதுவாக பணக்காரங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க குளிக்கக்கூடிய அந்த ரூமில் வந்து கண்ணாடி மாட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா. நம்மளும் கூட அந்த மாதிரி வீட்டில் வந்து கண்ணாடிகள் மாட்ட முடிஞ்சால் மாற்றுறது வந்து நல்லது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அது மாதிரி குழந்தைகள் படிக்கக்கூடிய அறையில் வந்து கண்ணாடி வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கவனத்தை வந்து அடிக்கடி அது திசை திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படுக்கை அறையில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய முகத்துக்கு நேராகவோ இல்லை நம்மளுடைய உடல் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியோ வந்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி வந்து மாட்டக்கூடாது. அது வந்து நம்மளுடைய உயிர் சக்தியை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சீனர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கண் திருஷ்டிக்காக கண்ணாடி வந்து வாசல் வெளியில் மாட்டிக்கலாம். ஏன்னா அது வந்து கண் திருஷ்டிக்காகவோ இல்லைன்னா யாராவது உள்ளே வர்றவங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. மாதிரி லென்த்தான ஒரு ஹாலில் வந்து கண்ணாடி மாட்டுறீங்க அப்படின்னா, கண்ணாடி வந்து ரெண்டு பக்கமும் மாட்டணும். நம்ம சலூன் கடையிலலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஃப்ரண்டில் நம்ம முகம் பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி, நம்முடைய பின்னந்தலையை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லென்த்தான ஹாலில் மாட்டும்போது செவரில் இந்த பக்கம் ஒரு கண்ணாடி மாட்டினீங்கன்னா, அதே மாதிரி அதனுடைய எதிர்பக்கத்துலேயும் கண்ணாடி மாட்டணும். அது வந்து அந்த கண்ணாடிக்கு நேராக தான் மாட்டணும் அப்படின்றதில்ல, தள்ளி கூட மாட்டிக்கலாம். ஆனால் அது வந்து ரெண்டு கண்ணாடியாக மாட்டணும் அப்படின்றது வந்து சீனர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி முகம் பார்க்கக்கூடியதோ இல்லை கண்ணாடி பொருட்கள்லேயோ தூசு அதிகமாக படிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து பண வரவு வந்து தடைப்படும் அப்படின்றது வந்து சீனர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சூரிய ஒளி கண்ணாடியில் பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த பிரதிபலிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு பணம் டெசிஷன் எடுக்கிறது வந்து சரியாக தெரியல, இல்லை பணத்தை வந்து தப்பான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் அந்த சூரிய ஒளி கண்ணாடி மூலமாக வர்றதை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்றது வந்து சீனர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். இதெல்லாம் கண்ணாடி பற்றி சீனர்கள் சொல்லியிருக்கிற சில முக்கியமான விஷயங்கள், வீட்டில் கண்ணாடி எப்படி வச்சு உபயோகிக்கணும் அப்படின்றதுல. நன்றி.